அடடடா, நம்ம இன்னைக்கு போக போற இடம் ட்ரக்கிங். மலையில ஏற போறோம். எல்லாரும் காலையில விடிய காலையில 5:30 மணிக்கு எந்திச்சி கிளம்பி ஒரு 6 மணிக்கு ரியாம் பார்க் கிட்ட தான் இந்த மலை ஏறக்கூடிய இடம் இருக்குது. ட்ரக்கிங் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. ஹெல்த் ரொம்ப வீக் ஆனவங்க அதுக்கு அப்புறமா எனர்ஜி இல்லாதவங்க வரவேண்டாம். ஒமான்ல இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படினு நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த vlog ஃபுல்லா பாருங்க செம ஃபன்னா இருக்கும். இப்பவுமே கால் வலிக்கு அம்மா நாக்கு தெளிது சரியில்லையே ரொம்ப ஃபாஸ்டா நடந்து நம்ம அசிங்கப்படுத்தே குறியா இருப்பாங்க வலி இங்க இல்லையா பாரு குணா கேமர் இந்த சைடு யாரும் இறங்கிறாதீங்க இறங்கினா ஒரே இறக்கமா இறங்கிட வேண்டியதா சரி இப்ப இங்க எதுக்காக உட்காந்துருக்கோம் கண்ணு மூட்டு தண்ணி இருக்கு நினைச்சிக்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ஆளு நீவே இப்படி இப்படி அதுல அந்த கப்பல் பார்த்தது வந்து இவரோடது ஒரு கப்பல் இவரோடது ஒரு கப்பல் பாய் இந்த போட்டு சூப்பர் வியூ என்ன ஒண்ணு குழந்தைங்க கூட்டு வர முடியாது அவருக்கு நேற்றுக்கு பார்த்துட்டு இன்னைக்கு
Then how? Then they are very fit, I think. Be careful, you have to do it. You are Neela. ஏய் அவன் எப்போ வந்தாங்க இப்பதான் போயிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய், இது என்ன அது சவுத்த புடிச்சு புடிச்சு போடா, நீ நார்மலாவே விடுவே நடப்ப. அவன் ஏன் திரும்ப போயிட்டான்? அந்த பாடி எப்பவுமே லேட்டா தான் வரும். நீங்க தாண்டி போற கிளியர் போயிடும். போறத பார்த்தனா அந்த லாரி ரொம்ப லோட் ஆகி சரிஞ்சு போகும். பாருங்க இந்த பிளாக் பாருங்க, இதா பெல்ஜியம் தான் இந்த கண்டுபிடிச்சாங்க, அதனால பெல்ஜியம் பிளாக் எங்கேயுமே இருக்கும், இதை ஃபாலோ பண்ணி தான் வரணும் சரிங்களா. இப்ப நான் சொல்லுவேன், நம்பியாதீங்க. டப்பிங் அது சொல்லுங்க, அவர் டப்பிங் பண்ணிக்க நீ சொல்ல மறுபடியும். போற டைம்ல ஒரே அறவுறான். இந்த மலையை தான் ஃபுல்லா நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கடந்து வந்த பாதை நம்ம குரூப்ல வந்து இந்த குரங்கு மாதிரி எல்லாம் தாவறது வந்து இவன் தான். ஐயோ நாய், நாயா? துரத்ததுல சொன்ன இதெல்லாம் முன்னாடி வந்து வீடா இருந்திருக்கு. கழுத குதிரை இதுலதான் இங்க வருவாங்களாம். இதுதான் வீடு. வாங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். பால்கனியா? ஐயோ ஐயோ, இதுதான் வீடா இருந்திருக்கு. அங்கே நிறைய உமானிஸ்லாம் மேலேருந்து வந்துட்டு இருக்காங்க ஃபேமிலிஸோட. இந்த மலையை தான் நம்ம தாண்டி வந்துருக்குறோம். இங்கே அங்கே வந்து நிறைய காட்டு நாய்கள்லாம் இருக்கு அந்த சைடில் ஃபுல்லாக. இது இது இதைத்தான் ஃபாலோ பண்ணி போனா இதுதான் மார்க்கு, பெல்ஜியனோட பிளாக்கு. வாங்க பாம்பு இருக்குமா பார்த்து வாங்க. சூப் போட்டுறோமா? சூப்பு சூப்பு குளிக்கலாமா?
பழனிக்கு யாத்திரை போற மாதிரியா தண்ணி போகுது பாலைவன பூமியில. தண்ணி வந்து எடுக்கணும் எடுக்கலாம். ஐயோ கேமரா ஃபுல்லா தண்ணி செமையா இருக்கு. ஏரியா ஃபுல்லா மலை, யாருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடம். சூப்பர். பூவை பத்தி ஏதாவது சொல்லு, சும்மா சொல்லிட்டு போறேன். மேல பூவுங்க, இந்த மாதிரி பூ வந்து தேன் எடுக்க பாத்தீங்களா, அதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பூன்னு சொல்லலாம் 120 ரியால் ஒரு 100 கிராம். இங்க மலை எடுக்க தேன், இந்த மாதிரி பூ இருந்தா தேன் எடுக்கும். ஓகே அள்ளி கொடுத்து போதுமாங்க. அந்த மாதிரி சொல்லி வச்சா நீங்க ட்ரக்கிங் தான் போகணும் அப்படின்னு கிட்ட விட்டாங்க. நம்மளுங்க எங்க போ, நல்ல பிரியாணி சாப்பிட்டு படுத்து படுத்து தூங்குறதுதான் வேலை. நம்ம ஊர்ல சொல்றேன், நம்ம ஊர்ல இருந்தா நம்ம ஊர்ல கோயில் கோயில் மேல கிடைச்சா போவோம். அவங்க இதுல போய் நம்ம புதுசா ரூட் கண்டுபிடிச்சோம். புறா பிடிச்சிருங்க. புறா வந்து சாப்பிட்டுச்சு. இதெல்லாம் பயங்கர தண்ணி. அங்கங்க போற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. குட்டி குட்டி வாதி இருக்கு. இது என்ன டேம்னா மத்ரா டேமா? தண்ணி நாங்க பார்த்தது இல்ல. கார்த்தி அணைக்கட்டு இதே மாதிரிதான் இறங்க வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன இறங்கிடலாம், நின்றுலாம் இறங்க முடியாது. நீங்க நீ என்ன உளுந்துறோன்னு நம்பிக்கை இருக்கவங்க பின்னாடி வாங்க, அப்படியே உளுந்தாலும் நாங்கள் பிடிச்சிடுவோம். அவனை பிடிக்க முடியாதுல்ல, ஊருக்கு நம்மள எல்லாம் சேர்த்துட்டோம். இது வந்து நேராக தான் இருக்கும், இறங்குறது அப்படி தான் இருக்கும். இது இந்த நம்ம ஊரில் என்ன கொட்டை சொல்லுவாங்க, ஆமனுக்கு ஆமனுக்கு விளக்கண்ணே விளக்கண்ணே இதில் தான் தயாரிப்பாங்க. கூப்பிடுவாங்களா கார்த்தி ஒன்னு? இது வந்து இளந்த பழம். ஏ ஆனால் காந்தி போய் கிடக்கு சாப்பிடுங்க.
أنا أقول أنا رومب نلا ركنا. இந்த ஊரு புத்தி போகாது இந்த வந்துறேன் போறோமா ஆப்பிள் போற ஆரஞ்சு பிரகம் சென்னை போறோம் காஷ்மீர் போறோம் ஊரு கொய்யா மரம் அல்பட இல்லையே ஆமனுக்கு இப்ப காட்டாமனுக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிறது இது வந்து ஒரிஜினல் காட்டாமனுக்கு வளக்கண்ட வளக்கண்ட இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்கான இடம் இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி போக கூடாது பட் இருந்தாலும் வந்திருக்கிறோம் பட் தனியாக அதுக்குன்னு வேறு வழி இருக்குது ட்ரெக்கிங்க்கு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனால் உட்காந்து உட்காந்து தான் போக முடியும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் சங்கிலி போட்டிருக்குது இதை பிடிச்சு தான் போகணும் ஒரு வழியா மலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் அண்ணா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க போயிட்டு வந்தது எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு பிரமாதமா இருந்துச்சு நம்ம நிறைய அடி வந்திருக்கோம்ல இதெல்லாம் இதோட இன்னும் பயங்கரமான இரம்பா இருக்கு நான் வந்து ஓடிஎஸ்எம்மோட வேட்டைக்காரன் இது இது வந்து எந்த இடத்துல வந்து சேரணும்னா வெளியில போனோம்னா மியூசியம் மத்ரா மியூசியம் இது கரெக்டா எக்ஸிட் வந்து மத்ரால அந்த ஷிப் நிக்கும்ல அந்த இடத்துல வந்து கரெக்டா கொண்டு விட்டுருக்குது செம்ம ட்ரிப் இது செம்ம என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல தான் நம்ம எக்ஸிட்ல வந்தோம் இது தெரியும் மத்ரா போர்ட் இது மெயின் மத்ரா மெயின் ரோடு நம்ம கடலில் ஷிப்லாம் நிற்கும் அந்த ஏரியாவுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடும் இப்போ நம்ம மஸ்கட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் இருக்குமா பதினஞ்சு வருஷத்தில் இப்போ எத்தனை தடவை இந்த இந்த ட்ரெக்கிங் வந்திருக்கீங்க இப்போ தான் தெரிஞ்சிருக்கு தெரியல இல்லையா இதுக்கு நம்மளுக்கு இங்கே ட்ரெக்கிங் இருக்குன்னு நம்மளுக்கு சொன்னால் யார் தருமா தெரியாதா அவர் தான் நம்ம கைடு அவர் தான் அழைச்சிட்டு போகிறது பத்திரமா ஒன்றா சேர்க்குறது எங்கனால தண்ணி பாட்டிலே தூக்க முடியாது அவர் தான் தூக்கிட்டு வந்துருவாரு அதனால எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் நான் நிறையாட்டி வந்திருக்கேன்
செம எக்ஸ்பீரியன்ஸ். அஞ்சல்ல இன்னும் வர வர வரோம். ஆமா வர்றோம். ரொம்ப முக்கியம். எங்க கூடவா? எங்க கூட நாங்க எல்லாம் கேக்குற கேள்வியே விளங்கமான கேள்வியே கேக்குறீங்களே. உங்கள மாதிரி நண்பர்கள் தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க எத்தனை அதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். ஓ எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப. அப்புறம் இளையராஜா நீங்க மஸ்கட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? பத்து வருடங்களுக்கு மேல ஆகுதான். அப்படியா? உங்களை யாரு பண்ணியா? யார் அழைச்சிட்டு வந்தது? சரி அழைச்சிட்டு வந்தோம். என்ஜாய் பண்ணீங்கல்ல? சந்தோஷமா இருந்தீங்கல்ல? ஆமா ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கல்ல? இனி வார வாரம் வந்துருவோமா? நிறுவனர் சிவா தொடர்பு. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. இந்த ரெண்டு பேரும் வந்து மோசமான ஆட்கள். போயிட்டு தேனி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அட பாவில காவல்காரன் வேட்டைக்காரன் சொன்னா இந்த ரெண்டு பேரும் நான் பயந்துகிட்டு தான் உடையாத நீங்க விடையாதீங்க. காட்டுவாசிங்களா இருப்பாங்க போல. இதுதான் டெஸ்ட். இவன் சும்மா கதையை விட்டுட்டு போறான். எப்படியும் ஈட்ட கடை வாங்கிட்டு நான் முடியாது. சும்மா விட்டு சொன்னா என்ன மூஞ்சி வீங்கி இருந்தா வீடியோ எடுக்க நல்லா இருக்கும். நீ சும்மா பில்டப் குடுக்கற ஈ இருக்குதா? கொட்டாதா? இது கொட்டும். அது சரி. இல்லை இப்போ வந்து நம்ம போயிட்டு வந்தோம்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இது ஃபஸ்ட் டைமா? ஊரில் போயிருப்பேன், நகரவேன். இங்கே எப்படி? தேன் நக்கிறது பற்றி கிடையாச்சியா? அதுதான் எங்க கல்யாட்டேன். சரி, நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே? எத்தனாவது ட்ரெக்கிங்? இது முதல் ட்ரெக்கிங் தான். நல்லதுக்கு மட்டும் தான் இந்த முதல் ட்ரெக்கிங் இப்பெல்லாம் கிடைக்கும். மலையாளத்துல அடிபொடி, தமிழ்ல செம்மையா இருந்தது. லாஸ்டா ஃபைனலா அந்த ஹாஃப் அன் அவர் வந்து பயங்கரமா இருந்தது. த்ரில்லிங், பயங்கர த்ரில்லிங். ஒரு ஆள் விழுந்துருவாங்களோ உழுவ மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான். பரவாயில்ல, ஈஸியான ட்ராக் கூட இருக்கு. நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்வென்ச்சர் வேணும் அப்படிங்கறதுனால நம்ம அதை செலக்ட் பண்ணி வந்துட்டு இருந்தோம். ஸோ அதோட நல்ல ட்ராக்கும் இருக்கு. நம்ம கொஞ்சம் வயசானவங்க இளையராஜா மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த ட்ராக்ல போனா நல்லா இருக்கும். நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த அட்வென்ச்சர் ட்ரிப் இதுல போவோம். அதான் சார், அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கணும். ஆமா, என்னது ஆணைக்கு ஒரு காலம் வந்து பூனைக்கு ஒரு காலம் சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா தெரியுமா பெரிய மனுஷன் இளையராஜா கேட்டா நம்ம மாதிரி சின்ன பசங்களுக்கு எப்படியா தெரியும்? ஆனா பசு பெரிய மனுஷன் இருக்காரு. ஆனா பசு, பசுவோட நெய் சாப்பிட என்ன உடம்பு போயிட்டு போடும். நல்லா அதை கம்மி பண்ணா என்ன பண்ண? பூவோட நெய், பூனை பூனை தேனி, அதுக்கு இன்னொரு பேர் தேனி. அதை குடிச்சா உடம்பு குறையும். அதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா கண்டிப்பா பூனைக்கு ஒரு காலம் வரும். நம்ம கூட வந்தவர் வந்து இப்ப இங்க வந்துட்டு இருக்காரு எக்ஸிட்ல. بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اليوم كانت إنه في يوم السبت الموافق 18 من مارس 2023 كانت رحلتنا إلى مطرح
ومسقط عن طريق الجبل صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله. شكرا، السلام عليكم. கொடுக்காப்புலி ரொம்ப பிடிக்கும். நம்ம ஓடிஎஸ்எம் வேட்டைக்காரருக்கு ரொம்ப நன்றி.